வணக்கம். விருச்சக ராசி, விருச்சக லக்னம். நண்பர்களே, இந்த மாதம் ஜூலை மாதம் நம்மளுக்கு ஒரு ஒப்பற்ற உயர்வு தரக்கூடிய மாதம். காரணம், நம்மளுக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய், 10லே சுக்கராச்சாரியார், அதாவது லக்னேசன், ராசினேசன். அவன் 4, 7, 10ங்கிற கேந்திரத்தில் 10ஆம் இடத்து கேந்திரம் ஏறியிருக்கிறாரு. அந்த 10ஆம் இடத்து கேந்திரத்தில் நின்றுக்கிட்டு நம்மளுடைய ராசியை, அந்த லக்கணத்தை 4ஆம் பார்வையாக பார்க்குறார். அப்போ அந்த 4ஆம் பார்வையை பார்க்குறப்ப லக்கணத்தை அவர் வீட்டே அவர் பார்க்குறாரு. மிகச்சிறந்த அமைப்பு, மிகச்சிறந்த ராஜயோகம். நம்ம எந்த தொழிலில் இப்போ தொட்டாலும் தொட்டால் போதும், அது நம்மளை கப்புன்னு அந்த தொழில் நம்மளை வளர்க்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லை, அந்த 10ல் யோகாதிபதி யார்? சுக்கராச்சாரியார். 7, 12 உள்ளவன்தான். அவனும் 10ல் நிற்கிறான். அப்போ சுக்கர மங்கள யோகமாக 10ல் நின்று அமயோகமாக நிற்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு தொட்ட அத்தனையும் தொடங்கும். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க டப்புன்னு வெளிநாட்டில் கிடைக்கும், யோகமான வேலை கிடைக்கும். இன்னமும் சொல்லப்போனால், நம்ம வேலையில் உள்ள கஷ்டம் கூட நம்மளுக்கு தெரியாத அளவுக்கு பணி சுமை குறைந்த வேலை, குறைந்த சுமை உள்ள ஒரு வேலை கிடைக்கும். நிறையா ஊதியம் கிடைக்கிற டைம் அது. நம்மளுக்கு அது மட்டும் இல்லை, 6ஆம் இடத்துல மேஷ வீட்டில் ராகு பகவான் நிற்கிறார். அந்த ராகு எப்படி குபேர யோகத்தை தரக்கூடிய ராகு பகவான் அங்கே நிற்கிறாரு மேஷ வீட்டிலேயே. அவர் மிகச்சிறந்த ராஜயோக பலனை தருவார். அப்போ அந்த குருவையும் அவர் வழிக்கே இழுத்துக்கிட்டு போய் தர்றதுக்கு நிற்கிறாரு. சரி, நம்மளுக்கு பாருங்கள், 4ல் சனி ஆட்சி. இது கண்டக சனி. ஆமாம், கண்டக சனி தான். ஆனால் 4ஆம் இடத்து அதிபதி 4ல் ஆட்சி பெறாமல் எங்கெங்கே போய் இருக்க முடியும்? அவர் வந்து கண்டக சனியாக இருந்தாலும் 3ஆம் இடத்து அதிபதி, முயற்சி, தாம்பத்தியம், இல்லறம், விஜயம், அந்த எல்லாத்துக்கும் சொந்தக்காரனான யார்? சனி 4ல் ஆட்சி பெற்றிருக்கிறாரு. அப்போ 4ஆம் இடம் சுகம், வாகனம், வீடு, எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் இல்லையா? அப்போ 4ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருந்தா என்ன, நம்மளுடைய பழைய பைக்கை எக்ஸ்சேஞ்ச் போட்டுட்டு எக்ஸ்சேஞ்ச் மேலே புதிய பைக் வாங்கலாம். நம்ம வந்துட்டு ஏதோ கார் வச்சுருக்கவங்க பழைய காரை விட்டுட்டு எக்ஸ்சேஞ்சில் புதிய கார் வாங்கலாம். நம்மளுக்கு வந்துட்டு இப்போ இந்த இதுக்கு எல்லா டிரான்சாக்ஷனும் இருக்கும். வீடு கட்டம் இது வரைக்கும் கட்டாதவங்க மனையை போடலாம். அந்த வருஷம் மனை ஜம்முன்னு பாட்டுக்கு வீடு இல்லாமல் அப்போ இப்போ வந்துட்டு அளவற்ற டிரான்சாக்ஷனை நம்ம பார்க்கலாம். தொழிலில் மட்டும் கொஞ்சம் சர்க்கிள் இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டால், இந்த 10ஆம் இடத்து அதிபதி 8ல் போய் நிற்கிறாரு. யார்? சூரிய பகவான். சூரிய பகவான் 8ல் நிற்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் தொழிலில், அது எத்தனாம் தேதி? ஜூலை மாதம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் 9க்கு வந்துடுறாரு. இப்போ 9ல் நம்மளுக்கு யார் நிற்கிறார்? புதனே நிற்கிறான். அப்போ அந்த புதன்கிறவன் யார்? அட்டமாதிபதி பாக்கியம், ஆயுள் பரமகட்டி, ஆயுள் தீர்க்கம். அது மட்டுமா, அவன் வந்துட்டு 11ஆம் இடத்து லாபாதிபதி, 9ஆம் இடத்துல நிற்கிறாரு. இது வந்துட்டு ஒரு ராஜயோக அமைப்பு. இந்த அமைப்பில் நம்மளுக்கு எந்த குறையும் கிடையாது. அடுத்தது 10ஆம் இடத்த 4ஆம் இடத்து அதிபதி சனி பார்க்குறார். அப்போ நம்ம தாய் கிட்டேருந்துட்டு கொஞ்சம் தாய் வழியில் கொஞ்சம் நம்மளுக்கு இப்போ பேராதரவு கிடைக்கும் நம்ம தொழிலுக்காக வேண்டி அப்படிங்கிற டைமு. நம்மளுக்கு சொந்தம் சொல்லி மாமன் வகையிலேருந்துட்டு இப்போ நம்மளுக்கு பேராதரவு உண்டு. 5ஆம் இடத்து அதிபதி போய் நம்மளுக்கு வந்துட்டு 6 நின்னாலும் கூட யார்? குரு. அவன் பாதகத்தை செய்ய முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால், 4ஆம் இடத்து அதிபதி அவனை 3ஆம் பார்வையாக பார்க்குறான். 4 சனி வந்துட்டு 4ல் நின்று 3ஆம் பார்வையாக எங்கே பார்க்குறான்? 6ஆம் இடத்தை பார்க்குறான். அப்போ 7ஆம் பார்வை எங்கே பார்க்குறான்? அவன் நம்மளோட 10ஆம் இடத்தை பார்க்குறான். அவன் 10ஆம் பார்வை எங்கே பார்க்குறான்? நம்மளோட லக்கணத்தையே பார்க்குறான். இப்போ இந்த இதனால் என்னென்னு கேட்டால், இந்த கிளைமேட் சேஞ்ச், என்விரான்மெண்ட், அந்த இதில் இருந்துட்டு நம்மளுக்கு சேஞ்ச் இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் அது என்ன, ஜலதோஷம், தலையில் தலைப்பாரம், இந்த மாதிரி நீர் பிடிச்சிக்கிட்டது, ஜலதோஷம், இது மாதிரி ஒரு சின்ன சின்ன ஜுரம், இது போல் அவஸ்தைக்கு மட்டும்தான் இந்த சனி பகவான் ஆளாக்கி போடுவார். ஆனால் செவ்வாய் பார்க்குறதுனால அதில் இருந்துட்டு போல்ட்னஸ்ஸாக நம்ம வேலைகளை எல்லாமே பார்க்க முடியும். இது இந்த மாதத்தோட பலன்கள். இந்த மாதம் வந்து மிகச்சிறந்த ராஜயோகம். 12ல் கேது நிற்கிறது. அப்போ 12ல் கேது நிற்கிறதுனால அயன சயன ஸ்தானத்தில் கேது நிற்கிறது தவறு யாருன்னு கேட்டால்,
அந்த வீட்டுக்காரன் நம்மளுக்கு சுக்கராச்சாரியார் எங்கே போய்த்தார், பத்தில் போய் நிற்கிறாரு. அப்போ அந்த சுக்கராச்சாரியார் நல்லபடியாக இருக்கிறதுனால கேதுவும் நம்மளை ஒன்றும் ட்ரபிள் பண்ண மாட்டான். இருந்தாலும் நம்ம வந்துட்டு நம்ம படுக்கிற இடமோ இது இடமோ நல்லா சுத்தமாக வச்சுக்கிடணும். இல்லைன்னா சின்ன சின்ன பூச்சி பூரா இதுவும் வந்து சின்ன விஷங்கள் தீண்டுறதுக்கான அமைப்பு உண்டு. மற்றபடி எந்த குறையும் கிடையாது சார். இந்த மாதம் நம்மளுக்கு வந்துட்டு நம்ம பட்ட கடனெல்லாம் அடைக்கிற ஒரு டைம், பக்குவமான டைம் வந்துடுச்சு. இந்த மாதம் நம்மளுக்கு யோகமான நம்பர் என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய லக்னேசன் லக்னாதிபதி அவருக்கு வந்துட்டு 9. நம்மளுக்கு வந்துட்டு அதே போல் நம்மளுக்கு 7 அதிபதி அவருக்கு வந்துட்டு 6. நம்மளுக்கு வந்து 11 இருக்குது அவருக்கு 5. நம்மளுக்கு 6 குரு, இது பேர் ராகுவும் குரு நிற்கிறான், அவனுக்கு 4. அப்போ வந்துட்டு நம்ம என்ன நம்பர் போடணும், 96 54. இது போல் உள்டா உள்டா பண்ணி ஒரு நம்பரை போட்டு கடன் அடைங்க, வெற்றியை வாகை சூடுங்க. இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஊக்குவீங்க. ஜெய் ஸ்ரீராம். ஆல் தி பெஸ்ட்.